முன்னாடியே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நடக்க போறது என் வீட்டு கல்யாணம் சம்பந்தி. நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது நான் வராம இருப்பேனா? நமக்குள்ள என்ன சங்கடம் வந்தாலும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணா இருக்கும்னு நீங்க வந்ததே சொல்லிடும். வாங்க கார்த்தி, சம்பந்தி கூட்டிட்டு இல்ல இல்ல, நீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரவங்கள கவனிங்க. மாம், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க வாங்க. I'll take care மா, உனக்கு வேலை இருக்கும், நீ போய் பாரு, நீங்க போங்க. சரி, வந்துருக்காதி. மா, என்னமா அது? நம்ம தம்பிக்கு கட்டி கொடுக்காம எவனோ ஒருத்தனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்கறாங்க, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கீங்க. என்ன செய்யறது கீதா, அந்த பொண்ணுக்கு அவனதான பிடிச்சிருக்கு. என்னமா நீங்க, விரும்பின பொண்ண இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்தா தம்பிக்கு கஷ்டமா இருக்காதா? அவரையும் வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. போதைய உங்க கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சோம், அது எதுவுமே நடக்காம போயிடுச்சேமா. கீதா, நம்ம கையில என்ன இருக்கு? இதுதான் நடக்கணும்னு இருக்கு. நீ போய் வேலையை பார்ப்போம். ஆமா, சொன்ன மாதிரியே செய்யணும். கரெக்டா வந்துருங்க. சொல்றது புரியுதா இல்லையா? சரி, அப்படியே பண்ணிடுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் கொஞ்ச நேரத்துல பண்றேன். சொல்லுங்க தமிழ், கல்யாண வேலை ஏதாவது இருக்கா, ஹெல்ப் பண்ணணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம். கல்யாணத்துக்கு வந்தீங்களா, அட்டன் பண்ணீங்களா, நல்லபடியா சாப்பிட்டீங்களா, இப்ப எப்படி சிரிச்சு முகத்தோட இருக்கீங்க? அதே மாதிரி போனா போதும். கழுகு ஒரு இடத்த சுத்தி வந்துச்சுன்னா இறைக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆதாயம் இல்லாத இடத்துக்கு கண்டிப்பா நீங்க வரமாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையே. இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணலான்ற திட்டத்தோட தானே வந்திருக்கீங்க. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அது இப்பவே மறந்துருங்க. நிச்சயதார்த்தம் இப்பவே ஏதாவது பேசி குழப்பம் பண்ணலான்னு பாத்தீங்க, ஆனா எதுவுமே எடுபடல. ஆனா அதுக்காக நீங்க சும்மா இருந்துட மாட்டீங்க. இங்க புதுசா என்ன கலக மூட்டலான்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா நீ எது பண்ணலாம்னு நினைச்சாலும் அதை தடுக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிப்போம். குடும்பத்துல எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனால நடந்தது மறந்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. உங்க மனசுல இருக்கிற அழுக்குக்கு கண்ணாடி போட்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே உங்களை பெரிய மனுஷியா நினைக்கிறாங்க. ஊர வரைக்கும் அந்த மரியாதை காப்பாத்திக்கிறதா உங்களுக்கும் நல்லது. இது ராகினி ஆசைப்பட்ட வாழ்க்கை, அதை நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. ராகினிக்கும் அர்ஜுனுக்கும் தான் இங்க கல்யாணம் நடக்கும். தாராளமா நடக்கட்டும், அத பார்க்க தானே தமிழ் நானும் வந்திருக்கேன். இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய நல்ல மனசோட வாழ்த்திட்டு தான் போவேன். உங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும், ஆனா இந்த நேரத்துல கூட டைம் ஒதுக்கி என்ன மிரட்ட வந்திருக்கீங்க? அதெல்லாம் வேஸ்ட் தமிழ். போங்க, கல்யாண வேலை இருக்கும், பாருங்க போங்க.